हरि ओम श्री गुरुभ्यो नमः महापेरियवा शरणम कांची महापेरियवा ललिता सहस्रनामं मैलेयिल अनुग्रहं पण्णुम कर्पगांबाळ इवा मूणु पेरेयुम अळगाग सम्बन्धप्पडुत्तिय ओरु उण्मै निगळ्वु इंद निगळ्वु पगिर्ந்திருக்கிறது श्रीमति गौरी सुकुमार 1950 வருஷத்திலிருந்து திருமதி ஆனந்தவல்லி திருமதி கௌரி சுகுமாரோட தாயார் அவாளும் மயிலாப்பூர்ல நிறைய பக்தாளும் மயிலை கற்பகாம்பாளுக்கு நித்தியமும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிண்டே வந்தா இந்த சத்சங்கத்தோட தலைவியாக இருந்தவா இதை எடுத்து நடத்தினவா திருமதி முக்துலட்சுமி அம்மாள் இந்த சத்சங்கத்துக்கே கற்பகாம்பாள் சஹஸ்ரநாம கோஷ்டி அப்படிங்கிற பெயர் இதை எடுத்து நடத்தின முத்துலட்சுமி அம்மாளை எல்லாரும் குரு பாட்டி அப்படின்னு கூப்பிடுவாளாம் ஆனந்தவல்லிங்கிறவாதான் இந்த கோஷ்டிக்கு செக்ரட்டரியா இருந்தா லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் மட்டும் இல்லாம கோவில் சம்பந்தப்பட்ட பல்வேறு காரியங்கள்ல இவா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்தா அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை உற்சவ நாட்கள்ல விசேஷ பாராயணம் இப்படி பல சத்காரியங்கள் பண்ணிட்டு வந்தா கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த சத்காரியம் நடந்துட்டே வருது 1970 வருஷம் குரு பாட்டியோட கனவுல கற்பகாம்பாள் தென்னமும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காசி விசாலாட்சியும் காஞ்சி காமாட்சியும் எப்படி காசு மாலை தரிச்சுட்டு இருக்காளோ அதே மாதிரி எனக்கு காசு மாலை பண்ணி போடுறியா அப்படின்னு கற்பகாம்பாள் குரு பாட்டி கிட்ட கனவுல கேட்டிருக்கா அம்பாளே வந்து உத்தரவு போட்டாச்சு எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது தங்க காசு மாலை அம்பாளுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு குரு பாட்டியும் கற்பகாம்பாள் சஹஸ்ரநாம கோஷ்டியும் முடிவு பண்றா தங்கத்துல காசு மாலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதே எவ்வளவு முயற்சி பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தாலும் இதற்கு தேவையான அளவுக்கு இவாளால பணம் திரட்டவே முடியல அப்போ குரு பாட்டி கிட்ட யாரோ ஒருத்தர் மகாபெரிவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ இந்த விஷயத்த அவரோட காதுல போட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா குரு பாட்டியும் ஆஹா எனக்கு இது இவ்வளோ நாள் தோணாம போயிடுத்தேன்னு உடனே புறப்பட்டு காஞ்சி மடத்துக்கு போனா மட்டத்துல இவாள்லாம் காத்துட்டு இருக்கிறத பார்த்து மகாபெரியவா தரிசனத்துக்காக முன்னாடி வாங்கோ அப்படின்னு செய்கை பண்ணியிருக்கா பெரிவா முன்னாடி பவ்யமா நின்னுண்டு பெரிவாளோட அனுகிரகத்துக்காக காத்துட்டு இருக்கா இவா வாயே துறக்கல அப்ப மகாபெரியவாளே காசு மாலைக்கு இன்னும் பணமும் பொருளும் கிடைக்கலையோ அப்படின்னு கேட்டாராம் அம்பாளே கேட்டிருக்கா அப்ப அதுக்கு வழியும் அம்பாளே பண்ணி கொடுப்பா அம்பாள் கேட்டா மாதிரி காசு மாலை அவளுக்கு சீக்கிரமே கோவில்ல அரங்கேறும் அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணினாளாம் கேட்டவாளுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கோ நம்ம எதுக்காக பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனோமோ அதை நம்ம வாய் விட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த அனுகிரகத்தை கருணை கடலான பெரியவா இவாளுக்கு கொடுத்தாச்சு பெரியவாளே இவாளோட சத்சங்கத்துக்கு நாமகரணமும் பண்ணினா கற்பகம் சுவாசினி சங்கம் நிறைய சுவாசினிகளுக்கு பாலா திரிபுர சுந்தரிக்கு பூஜைகள் பண்ணிண்டே வாங்கோ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிண்டே வாங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் கொடுத்தா மகாபெரியவா மகாபெரியவா சொல்லியாச்சு இனிமேல் இதை பத்தி கவலைப்படவே வேண்டான்னு குரு பாட்டியும் அந்த சத்சங்கத்துல இருக்கிற மத்தவாளும் மயிலாப்பூருக்கு திரும்பியாச்சு இவ்வளவு வருடங்கள் காத்துட்டு இருந்தா 1982 வருஷம் அந்த காசு மாலை செய்யும் வேலை தொடங்கித்து உம்முடி பங்காரு கண்ணன் அவர்கள்ட்ட அந்த வேலை கொடுத்து ஒவ்வொரு காசோட பின்னாடியும் லலிதா சஹஸ்ர நாமம் ஒவ்வொரு நாமம் முன்புறத்துல மயிலை கோவிலோட முத்ரை அதாவது சிவலிங்கத்தை மயிலாக அம்பாள் பூஜை பண்றது இந்த உருவமும் பதிக்கப்பட்டு ஒவ்வொரு காசாக அவ பண்ணிண்டே வந்தா அப்பப்ப அந்த காசை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாக மடத்திலேருந்து பண்டிதர்கள் நிறைய பேர் வந்து அந்த காசு சரியாக பண்ணிருக்கா நாமம் சரியாக எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து அப்பப்ப பெரியவாளுக்கு இந்த சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்தா 1986 வருஷம் பிப்ரவரி மாதம் 26 தேதி அம்பாளுக்கு இந்த தங்க காசு மாலை சமர்ப்பண விழா ஏற்பாடு பண்ணியிருந்தா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் கற்பகம் சுவாசினி சங்கத்தோட செக்ரட்டரியாக இருந்த திருமதி ஆனந்தவல்லியோட கணவர் திடீர்னு உடம்பு முடியாம மருத்துவமனையில சேர்க்கப்பட்டர் பொழைக்கவே மாட்டர் அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்துல குரு பாட்டியும் அந்த சத்சங்கத்தோட மற்ற உறுப்பினர்களும்
எல்லாரும் சேர்ந்து அந்த காசு மாலையோட பெரியவாளை தரிசனம் பண்ண போனா. எல்லாரையும் பார்த்துட்டு மகா பெரியவா என்ன செக்ரட்டரி வரலையா அப்படின்னு எடுத்து கேட்டாளாம். அப்போ ஆனந்தவல்லி அவளோட கணவனோட நிலைமையை பத்தி மகா பெரியவாளுக்கு சொன்ன உடனே, மகா பெரியவா ஒன்னும் ஆகாது, கற்பகாம்பாள் பார்த்துப்பா, கவலைப்படாம போயிட்டு வாங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணினான். மகா பெரியவா அனுகிரகம் பண்ணினா மாதிரியே எல்லாம் நல்லபடி நடந்தது. காசு மாலை சமர்ப்பண விழா பிப்ரவரி மாதம் ரொம்ப விமர்சையாக நடந்து திருமதி ஆனந்தவல்லி அவளோட கணவர் சச்சங்கத்தில் இருக்கிறவா அத்தனை பேர் எல்லாரும் குரு பாட்டியோடு சேர்ந்து அம்பாளுக்கு அந்த காசு மாலையை சமர்ப்பணம் பண்ணினான். இன்னிக்கும் கற்பகாம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் வருடா வருடம் பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த காசு மாலை சாத்தப்படுறது. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.